ஹாய் ஹலோ வணக்கம் மெர்க்குரி நேயர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் ஹீரோ முத்து. என்னடா முத்துன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? என்னங்க பண்ணுறது, இவரை பாதி பேருக்கு முத்துன்னு சொன்னால் தான் தெரியுது. ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நீங்க இந்த யூடியூப்ல ப்ரோமோ எல்லாம் போடும் போது கீழே கமெண்ட் செக்ஷன்ல என்னைக்கு படிச்சு பாத்திருக்கீங்களா? யாராவன் கேட்டு ப்ரோமோ சீரியல் ஸ்டார்ட் லான்ச் ப்ரோமோ வந்தப்போ யாரா நல்ல ஒரு ஹீரோ அப்படின்னு கேட்ட கமெண்ட்ல இருந்து இப்ப கொஞ்சம் நல்லபடியா கமெண்ட்ஸ் வர்றது, பாசிட்டிவா வர்றது சந்தோஷமா இருக்கு. அந்த உங்களோட பேரோட ஒரு ஒரு பாசிட்டிவான அப்ரோச் நீங்க எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம் தாங்க, அதுதாங்க முக்கியம். ஒரு சில கப்புள்ஸ் நடிக்கிறாங்க அப்படின்னா அது நாட் ஓன்லி வித் மீனா பட் ஆல்சோ எல்லா ஆர்டிஸ்டு கூடயுமே. இப்போ வந்து மீனா கூட இருக்க கெமிஸ்ட்ரி வந்து அது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட கெமிஸ்ட்ரி, அப்பா கூட இருக்கிறது வந்து ஒரு அப்பா பையனுக்கான கெமிஸ்ட்ரி, அம்மாவுக்கு எனக்கு ஒரு ஆப்போசிட் ட்ராக் போயிட்டு இருக்கு. பட் அம்மாக்காக ஏங்குறாங்கிறது ஆடியன்ஸால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அப்போ அந்த கெமிஸ்ட்ரி எங்களுக்குள்ளயுமே இருக்கு. இந்த சினிமாக்குள்ள வரணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு எப்பயில இருந்து? லைஃப்ல ஒரு சின்ன டவுன் டைம் இருந்தது, அந்த டைம்ல என் ஃப்ரெண்டு சிவா அண்ணாவோட வீடியோ காட்டி கொடுத்து பாடுறா அப்படின்னா, அது பாவனா சிஸ்டரும் அவங்களும் பண்ணியிருப்பாங்க அந்த டைம்ல. ஸோ அந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள அடிக்ட் ஆக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் சினிமா மேலே வந்துச்சு. திருக்குறள் இருக்கும்ல, எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இதுல இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் அதை யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் ஏடியா ஜாயின் பண்ணி ஸ்கிரிப்ட் ஒர்க் அப்படிதான் இருந்தேன். அது ஆக்டிங்காக வந்ததுதான், பட் அங்கிருந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு இருந்தது. அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்துட்டு சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் யூடியூப்ல குரு அண்ணா நாக் அவுட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ குரு லக்ஷ்மன் அவர் தான் வந்து நான் சும்மா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணேன் ஒரு தடவை, அது எனக்கு என் பிறந்தநாள் மார்ச் 20. அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யார் அவர் இவ்வளோ நடிச்சுட்டு இருக்காரு, நம்ம நேற்று நைட்டு தான் போட்டிருக்கோம், உடனே காலைல நான் எந்திரிச்சு பாக்குறேன் எனக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அவர் வந்து ஆடியோ மெசேஜ் எல்லாம் போட்டிருக்காரு. அப்ப நான் கேட்டேன், ஏதாவது இருந்தா சொல்லுங்க பிரதர், நான் எனக்கு ஷூட்டிங் பெருசா பார்த்தது இல்ல, நேர்ல வந்து பாக்கணும், யூடியூப்ல பண்றதெல்லாம் பாக்கணும் அப்படின்னு. ஷுவர் பிரதர் சொல்றேன் அப்படின்னு, நீங்க போற கப்பல்ல அப்படியே என்னையும் கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த ஒரு வார்த்தை அதுக்காக அவர் எனக்கு பண்ணது அங்கிருந்து இங்க வரைக்கும் கூட்டு வந்திருக்கு. ஒரு பெரிய காரணம் அவர்தான். இது நிறைய இடத்துல இந்த கேள்வி என்கிட்ட கேட்டது இல்ல, அதனால நான் ரொம்ப இடத்துல யோசிச்சிருக்கேன் இவர் பேர் எங்கேயுமே மென்ஷன் பண்ண முடிய மாட்டேங்குது. அந்த கேள்வி எனக்கு யாராவது கேட்டாங்கன்னா அது சொல்றதுக்கு இதாக இருக்கும். இந்த கேள்வி யாரும் கேட்டதில்ல, இந்த ஜேர்னி யாரும் ஸ்டார்ட் பண்ணது, இது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆனதுன்னா இங்கதான், இங்கதான் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த எப்படி சொல்றது, ஸ்பார்க்கிங் பாயிண்ட் இருக்குல்ல, அது குரு அண்ணன் தான். இன்ன வரைக்கும் நான் வந்து கேமரா முன்னாடி நிக்கிறப்பெல்லாம் ரொம்ப பயந்துருக்கேன், என்னோட ஸ்கின் டோனுக்கு வந்து லைட் இல்லைன்னா நம்ம மூஞ்சி தெரியாது, அது அசிங்கமா தெரியும், அப்படிலாம் நான் யோசிச்சிருந்துருக்கிறேன். ஆக்சுவலா ஒரு கேமரா மேனா உங்களுக்கு புரியும் நினைக்கிறது. ஸோ அதாவது யோசிச்சிருக்கிறேன். அப்ப என் ஃப்ரெண்டு கூலி சௌந்தர்னு ஒருத்தன் இருக்கான், ஐ மீன் சௌந்தரராஜன், அவன் வந்து அவனோட அடமொழி வந்து கூலி. ஸோ அவன்லாம் சொல்ல அவன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு கேமரா பண்ண ப்ரோ. அப்போ ப்ரோ தான் கூப்பிடுவேன், ப்ரோ என்ன ப்ரோ இது நிக்கிறோம் தெரியவேனா, ஒரு தம் அடிக்கிற ஷார்ட் ஒன்று தம் இருக்கு, என்ன நடக்குதுன்னா எதுவுமே பண்ணல, லைட்டே இல்லை, போய் நில்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேமரா வச்சுட்டான். ப்ரோ ஃபேஸ்க்கு லைட்டே இல்லை ப்ரோ அப்படின்னு நான், நீங்க நில்லுங்க ப்ரோ உங்க மேல இருக்க கான்பிடன்ஸ் நிக்கிறேன் ப்ரோ, நான் பத்த வச்சுட்டு தூக்கி போட்டிருப்பேன், கரெக்டா இன்னொரு கேரக்டர் உள்ள வந்து அந்த தம்ம தூக்கில போடும். ஸோ இப்படிதான் எண்ணி நீ பண்ணலாம் ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட், அதை அவன் எடுத்து முடிச்சிட்டான், எடுத்து முடிச்சுட்டு காட்டுறான், சூப்பரா இருக்கு. யோ என் மூஞ்செல்லாம் தெரியாது நினைச்சையா, இருக்குல்ல என்ன என் மூஞ்சி இப்படி காட்டியிருக்க. அது இன்ன வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஃப்ரேம் அது, நான் பத்த வைக்கும் போது கரெக்டா வந்த அந்த லைட் சோர்ஸ்ல அவன் என் ஃபேஸை காட்டியிருப்பான். அதுதான் அந்த கேமராமேனோட ஸ்பெசிஃபிக் ஐ மீன் என்ன சொல்றது, ஐடியாலஜி கிரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது அவனுக்கு இருக்கு. அவன் தான் வந்து எனக்கு இந்த என்னோட கலர் டோன் பெரிய விஷயம் இல்லைங்கிறத எனக்குள்ள உடச்சு வச்சது குலி சௌந்தர் தான். யாராச்சும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா, உங்களோட ஆக்சென்ட்டும் நீங்க நடந்துக்கிறதும் பேசுறதும் விஜய் சேதுபதி சார் மாதிரி? எல்லாருமே சொல்லியிருக்கேன், யாராச்சும் சொல்றாங்களோ அது வேற இல்லைங்க, சிம்பிளா எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். அவர் ஏன் அத்தில முடிக்கணும்னா, அவர் வரியில சொல்லணும்னா, நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளும் பேசுவோம். நாங்கள் ஒரே டவுன் சவுத்துலேருந்து வந்தவங்க, பக்கத்து பக்கத்து ஊர், அவங்க ஊரில் இப்போ எல்லா ஊர்லேயும் அஃப்கோர்ஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தானா அவன் அவங்க கூட சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தானா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பேசுவீங்க, வேற வேற மாதிரி பேச போகிறது கிடையாது. இல்லை உங்கள் அப்பா அம்மா, உங்கள் அப்பா அம்மா மாதிரி தான் உங்களோட ஏத்த இறக்கம் இருக்க போகுது. ஆமாம், அவங்க என்ன கிராஃபில் பேசுகிறாங்களோ அதை பற்றி தான் பேசுவீங்க. இப்போ என் ஊரில் இருக்கவங்க எல்லோரும் என்ன மாதிரி தான் பேசுவோம், அது மாறப்போறது இல்லை, அந்த மாதிரி தான், அதுதான் வேற ஒன்றும் இல்லை. வாய்ஸ் கூட எனக்கு லைட்டா ஒரே மாதிரி கூட ஃபீல் ஆயிருக்கறாங்க. அது பேர் சொல்றாங்க, எனக்கு அது தெரியல. அப்படிங்களா? எனக்கு அது தெரியல. சம்டைம்ஸ் தோணும், இல்ல முன்னாடி மிமிக்ரி பண்ணேன் அதனால அது வந்துருச்சோன்னு யோசிப்பேன்.
இப்போ நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது உங்க அப்பா அம்மாவோட சப்போர்ட் உங்களுக்கு இருந்துச்சா, இல்ல எப்படி ஆப்போஸ் பண்ணி வந்தீங்களா, இல்ல போகவே கூடாது? சப்போர்ட் எல்லாம் எனக்கு வந்திருக்க முடியாது. சப்போர்ட் இருந்துச்சு, நானான்னு சொல்றது இருந்துச்சு, வேணான்னு சொல்லுவாங்க, அப்புறம் நான் போய் பேசுவேன் பண்ணுவேன், சரி போக தல அப்படின்றவாங்க. அப்படிதான் இருந்தது. அது என்ன இருந்தாலும் நம்ம புள்ள அப்படின்ற ஒரு இருக்கும். அவன் ஆசை ஓகே, இருந்தாலும் அவன் வாழ்க்கை போச்சுனா அப்படிங்கிற ஒரு பயம், அந்த பயம் தான் வேணாம்னு சொல்லுவோம். நம்ம போய் தைரியமா பேசுறப்போ சரி அவன் தைரியமா பேசுறான் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் அனுப்பி வச்சிருவாங்க. ஸோ தே ஆர் நவ் ஹாப்பி, தே ஆர் நவ் கிராண்ட் பேரண்ட்ஸ். என் சிஸ்டர் குழந்தை பிறந்துச்சு, அதனாலதான் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஓகே, வேற எதுவும் இல்லை. சொன்னாங்க நீங்க மாமா ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால அவங்க வந்து இப்ப ஃபுல் டைம் வந்து அவரை வச்சுக்கிறதுலே வந்து ஃபுல் டைம் போயிடுது. இப்ப கூட நான் வர்றப்போ எங்க அப்பா அம்மாட்ட பேசித்தான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லடா, அழுதுகிட்டே மாமனை மாதிரியே அப்படின்னாங்க. மாமா மாதிரியே கோவக்காரன் வருவான், கவலைப்படாதீங்க அப்படின்னு. நான் தான் வளர போறேன், நான் பாத்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு. நான் இப்ப ஏதாவது இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் அறிவு வந்து பகல்ல முழிக்கிறேன். இப்ப நான் என்னோட டைமை மாத்திட்டேன், அவன் எனக்கு ஆப்போசிட்டா வந்துட்டான். ஒரு ஆள் வீட்டுல எனக்கு தெரிஞ்சுன்னா இன்னொரு ஆள் வந்துதானே ஆகணும் அப்படின்னு வந்துட்டாங்க. உங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் வந்துட்டான். ஆமா, அவன் அப்படியேதான் இருக்கானா. அம்மா சொல்லுவோம், உன்னை இப்படி வளர்த்தனா அதே மாதிரிதான் இவனு இருக்கான்டா அப்படின்னாங்க. எதுக்கு எடுத்தாலும் அழுகுறான், தொட்டதுக்கெல்லாம் அழுகுறான், என்ன எதுவே தெரியல பாப்பா ஓடிட்டு இருக்காங்க. கொண்டு வாங்க, சென்னை கொண்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஒரு கேம் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்னு பண்ணலாம். என்னன்னா வந்துட்டு இப்ப நான் ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வேர்டு சொல்வேன், அந்த வேர்டு சொன்னோடனே உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதோ அதை நீங்க சொல்லணும். ஓகேவா? டக்குன்னு தெரிஞ்ச வார்த்தையா சொல்லுவேன். என்ன இருக்கோ அதுதான் எனக்கு. யார்ட்ட லவ் கிடைக்குதோ அவங்களே திரும்ப லவ் பண்ணி, ஓகேவா? எனக்கு இப்ப லவ் கிடைக்கிறது வந்து எங்க அப்பா அம்மா, என் சிஸ்டர், என் ஃபேமிலியை தாண்டி, எனக்கு இவங்கெல்லாம் என் ரத்த சொந்தம், இதெல்லாம் தாண்டி யாருனே தெரியாத கொடுக்குற ஆடியன்ஸோட லவ் இருக்குல்ல. நீங்க சொன்னீங்கல்ல முத்துன்னு சொன்னா நிறைய பேர் தெரியுது. அந்த முத்துவால வெற்றி வசந்தத்துக்கு எவ்வளவு லவ் கிடைச்சிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அவங்க தான் இப்போதைக்கு இப்போதைக்கு அப்படின்னு முடிவு சொல்ல வரல. இப்போதைக்கு அவங்க தான், இது வரைக்கும் கூட யாரும் இல்ல, இருந்தா சொல்லிருக்க மாட்டேன். உங்களோட ஃபியூச்சர் யாராவது இருந்தா பாத்துட்டு இருந்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஐ மீன் அவங்களுக்கு நம்ம செட் ஆகுமா, நீங்க அதான் நான் யோசிப்பேன். அதுதான் என்னோட எப்படி எப்படி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, லைக் உங்க ஃபீல்ட்லயே ஒருத்தவங்க இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அது தெரியல. நீங்க இல்ல, நீங்க யாரா இருந்தாலும் நீ நான் ஒரு கேள்வி கேக்குறேன், லவ்ன்றது எப்படி வரும்? அண்டர்ஸ்டாண்டிங். இது உங்களோட டிக்ஷனரியில, என்னோட டிக்ஷனரியில ரெண்டு மூணு இருக்கு. ஒன்னு, ஒரு சில பேரை பார்த்தோடனே பிடிக்கும், ஒரு சில பேரை பேசி பழகினதுக்கு அப்புறம் பிடிக்கும், ஒரு சில பேர் ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம், ஐ மீன் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் லவ் ஆனது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு என் டிக்ஷனரியில, ஓகேங்களா? அப்போ எந்த டிக்ஷனரி, எந்த அந்த டிக்ஷனரியில இருக்க ஏதோ ஒன்று தான் நம்மளோட வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. நம்ம ஐ மீன் அந்த டிக்ஷனரி தான் சொன்னது, என்னோட மூளை தான் சொல்லுது. ஸோ அப்போ அது நமக்கு அந்நேரம் என்ன மாதிரி சூட் ஆகுது, யார் செட் ஆவாங்க, அப்போ பார்த்துக்கலாம், நடக்கும்போது பார்த்துக்கலாம், ஏன் அவசரப்பட்டுட்டு? க்ரஷ் நிறைய பேர் மேலே இருக்கு, பிடிச்சவங்களை தானே க்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்நேரம் யாரை வேணா பிடிக்கும், பசங்களே பிடிக்கும். ரிஃபாயத்தலின்னு ஒருத்தன் குத்தாலத்துல இருக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு கிரேஷ், உண்மையே சொல்லுனான். அவன் வந்து அவனும் அவங்க அக்கா ஹர்ஷத்துன்னு ஒரு ரெண்டு பேரும் வந்து ட்வின்ஸ். நான் குத்தால நியூ ஸ்டார் ஸ்கூலில் படிக்கிறேன், ரெண்டு பேர் ட்வின்ஸ். ஆக்சுவலாக இப்போ அவங்க யாரு கூட எப்படி எனக்கு காண்டாக்ட் பண்ணுறது கூட தெரில, நான் ரொம்ப ஃபேஸ்புக்கெலாம் தேடி இருக்கேன், கிடைச்சதில்ல. அவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸு, காலையில் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க ஸ்கூலில், ஸ்கூல் வேனில், நான் ரெண்டாவதாக வருவேன். அப்போ நான் தான் சொல்கிறேன், இப்போ தான் இப்போ குட்டி பையனாக தான் இருப்பேன். அப்போ எங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அதாவது இவங்க இப்படி இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிலாம் தெரியாது. அவனை தூக்கி மடியில் வச்சுக்குவான், ஏன்னா அவன் அப்போவே அவ்வளோ ஹைட்டு, சஃபனை பண்ணும், நான் செம்ம ஹைட்டு, அப்போவே நல்ல ஹைட்டு. நான் இப்படி தான் பார்த்து பேசுவேன் அந்த பொண்ணை, சஃபனா ஏன் இப்போ இவ்வளோ ஹைட்டாக இருக்க, கொஞ்சம் குள்ள மக அப்படின்னு, நீ வாடா அப்படி சொல்லி தூக்கி மடியில் உட்கார வச்சுக்குவா, சாப்பிடுவோம், அவன் மடியில் உட்காந்து சாப்பிடுவேன். நான் சொல்கிறது சிக்ஸ்த்தில், நாங்கள் சிக்ஸ்த்து படிக்கும்போது அவ்வளோதான் இருந்துச்சு. அது வந்து எங்களுக்கு அது என்னெல்லாம் தெரியாது, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஜாலியான ஃப்ரெண்ட்ஷிப்பா, அது அது அவளை அக்காவா பாக்குறதா என்ன, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு அவங்க ரெண்டு பேருமே பிடிக்கும், இந்த கிளாஸ்ல ரெண்டு பேரும் பிடிக்கும். அது ஒண்ணு ரிஃபாயத்துல, ஒண்ணு சஃபானா, ரெண்டு பேரும் சிஸ்டர். யாரும் இந்த கேள்வியை கேட்டதில்ல. நமக்கு வீட்டுல நம்ம கூட ஒண்ணு பிறந்து வச்சிருக்கோம்,
ஏன்டா இது நம்ம கூட பிறந்துச்சு அப்படின்னு தோணும்ல. அப்படித்தான் என் தங்கச்சி ஆரம்பத்துல இருந்து, சின்ன வயசுல இருந்து அப்படிதான். நான் எங்க அப்பாவிட்ட அடி வாங்கி அடிக்க போறாருன்னு தெரிஞ்சாலும் கட்டில் கடையில ஓடிடுவேன், அப்பா அவங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுத்துருவா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான், எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டு படா எருமை படா பண்ணி இப்படிதான் ஆரம்பிச்ச ஒரு வாழ்க்கை அவ கூட. பட் ஒரு டைமுக்கு மேல எங்க அப்பா வந்து அவ எப்பவுமே என்ன என்ன கூப்பிடுவா, வாடா போடாதான் சொல்லுவேன். அதனால சொல்லவே மாட்டான், டே வாடா போடா, டே பண்ணி எருமை இப்படிதான் கூப்பிடுங்க, டே பண்ணிங்க வாடா. அந்த மாதிரிதான் ஒரு டாக் இருக்கு, நம்மளை மாட்டி விடுறது கூடவே சுத்து சைத்தான் இப்படிதான் திட்டிட்டு இருப்பேன். நம்ம மனசுக்குள்ள வெளில திட்டினா அதையும் போய் சொல்லிடுவான், அப்படிப்பட்ட கேரக்டர் அவன். ஸோ அதனால அவ கூட அப்படியே இருந்து பழகிடுச்சு. ஒரு டைமுக்கு மேலே அப்பா திடீர்னு என்ன நினைச்சதோ தெரியல, இனிமேல் அவனை டாப்போட்லாம் கூடக்கூடாது, அண்ணான்னு கூப்பிடு. அப்போ இருந்து அவன் எப்படி கூப்பிடுவான், வசந்தண்ணா வசந்தண்ணா இப்படியேதான் கூப்பிடுவான். ஒரு ஒரு வாரம் போச்சு, ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாள் வசந்தண்ணா அப்படின்னு கூப்பிட்டா ஹல்ல வச்சு. எங்க அப்ப உனக்கு என்ன 1008 அண்ணன் வீட்டுக்குள்ள இருக்கானுங்க, ஒருத்தன் தானே இருக்கு அண்ணன் கூப்பிடு, அவன் ஒருத்தன் தான் வருவான். சரிப்பா அண்ணா, அண்ணையில இருந்து அண்ணன் வரைக்கும் மாறல, அண்ணான்னு கூப்பிடுவா. இந்த போட்டு கொடுக்குறதெல்லாம் இருக்கும், அது எப்பவுமே இருக்கும். நமக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு போடுவாங்க எங்க அம்மா. அப்போ தயிர் சோறு பிடிக்கும், தக்காளி சோறு பிடிக்கும், நான்வெஜ்லாம் பேச சாப்பிட மாட்டேன். தயிர் சோறு தக்காளி சோறு உருளைக்கிழங்கு எல்லாம் பிடிக்கும், எல்லாம் சாப்பிடுவேன். இப்ப மட்டும் செய்றீங்க, நான் கேட்டா செய்வீங்களா, அவன் வந்தா மட்டும் தான் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுரு கேரக்டர். ஆனா சடனா அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு வந்து நிக்கும் போது, என்னடாது இவளுக்கு கல்யாணமா, வீட்டுல வந்து ஏய் வயசாயிட்டு இருக்கடா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா அப்படின்னு. என்ன வயசாது சின்ன குழந்தைய பிடிச்சிக்கிறேன், இவ்வளவுதான் இருப்பா ஆள். அப்போ திடீர்னு கல்யாணம் அப்படின்னு எனக்கு மாதிரி சரி பாருங்க அப்படிங்கிறேன், வேணா 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 வேணான்னு போகுது. கடைசியில ஒரு மாப்பிள்ள நான் தான் பிடிச்சி பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒன்னா வீட்டுல இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் நம்ம இது. இதுக்கப்புறம் தங்கச்சின்ற அம்மாவை மாறிட்டான், இங்கதான் வந்து அவன் அம்மாவை மாறுறான். எனக்கு அவ குழந்தைங்க இப்ப அம்மாவை மாறியிருக்கா, எனக்கு அம்மாவை மாறுறான். என்னை சாப்பாடு போடுறதுல இருந்து, என்னை பேம்பர் பண்றதுல இருந்து, காலைல என்னை எழுப்பி விடுறதே அவதான். அவளுக்கு அங்க அவ குழந்தைய பாத்துக்கிற மாதிரி தான் அவன் இன்ன வரைக்கும் என்னையும் பாத்துக்கிறான். அவன் நினைச்சாமா அவன் பிள்ளைய 9 மணிக்கு எழுப்பிடுமா அப்படின்னு சொல்லலாம், சொல்லல இன்ன வரைக்கும் அவன் எங்க வீட்டுல சொல்லல. அந்த ஒரு பொசிஷன்லதான் அவன் என்ன, அவளை நான் வச்சிருக்கேன், அவன் என்ன அப்படிதான் வச்சிருக்கிறான், அவன் அப்படிதான் பாத்துக்கிறான். அது எல்லாருக்கும் அந்த அண்ணன் தங்கச்சிக்கான பாண்டிங் அப்படி இருக்குமான்றது தெரியல. இப்ப திருப்பாச்சி படத்துல வரும்ல, அந்த மாதிரிதான். அந்த படம் பார்த்தப்ப எனக்கு ஆசை இருந்திருக்கு, அப்பெல்லாம் வந்து ரெண்டு பேருக்கும் இப்படி இருப்போமா இப்படி இருப்போமா, அப்போ வந்து அந்த ஆசை இருந்திருக்கு, நம்ம தங்கச்சி இப்படி நல்லா இருந்தா நல்லா இருக்குமே. அது ஒரு டைமுக்கு மேல வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சது. என் டிஷர்ட் ஷர்ட் எடுத்து போட்டுக்குவா, அவ போட்டா எல்லாரும் திட்டுவானுங்கல்ல, நான் அவளை போட விட்டு அழகுதான் பாத்திருக்கேன், நல்லா இருக்கு போட்டுக்கோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வீட்டுல டிஷர்ட் ஷர்ட் எல்லாம் அப்ப போட விட மாட்டாங்க, நான் வில்லேஜ்ல வளர்ந்த வீடு, ஸோ அதெல்லாம் போட விட மாட்டாங்க. ஆனா நான் போட சொல்லுவேன், போட்டுக்கோ என் சட்டை உனக்கு என்ன பிடிக்கோ, உனக்கு என்ன செட் ஆகுதோ எடுத்து போட்டுக்கோ. அவளுக்கு அந்த அந்த மாதிரிதான் நான் பார்த்தேன். என்னடா திடீர் திருப்பாச்சி படத்துல நடந்த நம்ம வீட்டுல நடக்குது, அது ஷர்ட் போடுறத மட்டும் இல்ல மத்த எல்லா விஷயத்திலுமே நடந்திருக்கு எங்களுக்குள்ள. இன்ன வரைக்குமே வந்து அவளுக்கு என்னன்னாலும் நிக்கணும், எப்ப போனாலுமே எத்தனை வருஷம் ஆனாலுமே அவளுக்காக நிக்கணும் அப்படிங்கிற தாட்டு. சோ உங்க பாண்டிங்க பார்க்கும் போது லைட்டா பொறாமையா இருக்க மாதிரி தான் இருக்கு. நிறைய பேருக்கு பொறாமையா இருக்கும், சீரியஸா சொல்றேன். என் தங்கச்சி கூட நான் இருக்கிறத நேர்ல யாராவது பார்த்தா எல்லாருக்குமே பொறாமையா இருக்கும். என் அம்மாவே சொல்லியிருக்காங்க, டெஃபினட்டா நடக்கும் அது, பொறாம டெஃபினட்டா இருக்கும். வசந்த் இன் ரியல் லைஃப் அப்படின்னா ஒரு வரியில நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் இப்படிதான் அப்படின்னு? ஹைபோதெட்டிக்கல், ஒரு வார்த்தையிலே சொல்லிட்டேன். நாட் அக்செப்டபிள். சீரியஸா? ஹைபோதெட்டிக்கல் அர்த்தம் தெரியும்ல? தெரியும். புரிஞ்சிக்க முடியாது. ஆமா பட் புரிஞ்சிக்க முடியாது. என்ன யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. என்ன தவிர என்ன யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. என்னையே சொல்லனால என்னால புரிஞ்சிக்க முடியாது. நான் இப்ப என்கிட்ட ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க, திடீர்னு கோவப்படுவேன். ஆனா சம்டைம்ஸ் அதே அதே கண்டென்ட்ல இருக்க இன்னொரு விஷயத்த என்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கு நான் காமன் கம்போஸ்டா பதில் சொல்லுவேன். போன தடவை நீ கோவப்பட்ட, இப்பயும் அமைதியா பதில் சொல்றேன். போன தடவை கோவப்பட்ட, இப்பயும் நீ கோவம் தானே படணும். ஆனா இப்ப நான் அமைதியா பதில் சொல்லியிருப்பேன். அதான் தெரியல, அது என்னன்னு தெரியல. எல்லா நேரமும் அந்த கோவம் வர்றதுல, எல்லா நேரமும் அது காமன் கம்போஸ்டா பதில் சொல்ல தெரியல. சிம்பிளா சொன்னா நான் ஒரு லிமிட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இதை யாருமே தொடாத வரைக்கும் அது பாட்டுக்கு அமைதியா இருக்கு. அந்த லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு. சும்மா அதை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா சரி ஓகே கண்ட்ரோல் கண்ட்ரோல். அந்த ஒரு டோட்டல் பஸ்ட் அவுட் ஆகிறது வந்து டு த எக்ஸ்ட்ரீமா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. மீனா எங்க அம்மா? புரியல எக்ஸ்பிளனேஷன். எங்க அம்மா பேர் மீனா தான். எங்க அம்மா வந்து மீனா தான் கூப்பிடுவேன், மீனாட்சின்னு கூப்பிடுவேன். அம்மா பேரு மீனாட்சி சுந்தரேஸ்வரி, நான் எங்க அம்மாவை மீனாட்சி அப்படின்னு தான் கூப்பிடுவேன். சடனா நான் இப்படி ஒரு பதில உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்க சீரியல் மீனா நினைச்சு கேட்டீங்க கரெக்டா? நீங்க உங்களுக்கு தெரியாது
நீங்க அதுதான் சொல்றேன், நீங்க ஒரு ஒரு லெவல்ல மெயின்டெய்ன் பண்றீங்க. சிரிக்காதீங்க புரியுதுங்களா? இல்ல ஆடியன்ஸ்க்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, இவங்களை பத்தி இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கியூரியாசிட்டி, ஆடியன்ஸோட கியூரியாசிட்டி வந்து அதுக்காக தான் அந்த குவெஸ்சன்ஸ் எல்லாம் கியூரியாசிட்டி இருக்க வரைக்கும் நல்லதுங்க. உண்மையா சொன்னா மீனா என் ரியல் லைஃப்ல இருக்க மீனாட்சி இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இங்க சீரியல் இருக்க மீனா கிட்டத்தட்ட ஒண்ணு டக்குன்னு அழுதுருவாங்க, பற்ற அழுதுருவாங்க எங்க அம்மா எல்லாம் டக்குன்னு அழுதுரும். யோசிக்கலாம், சீரியல்ல பாக்குற மீனாவோட கேரக்டர் வந்து இப்பெல்லாம் யாரா இருக்கா, இந்த காலத்துல யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா என் அம்மா அப்படிதான், என்ன என் அம்மா மாதிரி ஏகப்பட்ட அம்மா இருக்காங்க, அவங்க எல்லாம் மீனா கூட சிங்க் ஆவாங்க. சோ கடைசி கேள்வி, டிப்ரஷன். டிப்ரஷன் இருக்கு, அப்பப்போ வரும், அப்பப்போ போவோம். ஆக்சுவலாக உண்மையை சொன்னால் அதுக்கு ரெண்டு விதமாக பதில் சொல்லுவேன். எனக்குள்ளே ஒரு அரக்கம் இருக்கான், ஒரு பைத்தியக்காரன் இருப்பான், ஓகேங்களா, இதை தாண்டி ஒரு முசுரர் இருப்பான்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா என்ன எதுனே தெரியாமல் இது இருப்பான், ஒரு குளவெறி பிடிச்ச ஒருத்தர் இருப்பான், இதே மாதிரி ஒரு நல்லவன் இருப்பான், எல்லாத்தையும் ஒழுக்கமாக பண்ணுற ஒரு ஒழுக்கசீலன் இருப்பான். இந்த அஞ்சு பேரையும் அப்படி அமைக்க போட்டு நான் தாண்டா ராஜா அப்படின்னு இவன் ஏறி உட்காந்தா மட்டும்தான் நான் நானா தெரிய முடியும். இல்லாட்டி ஒவ்வொரு தடவையும் இவன் ஒரு குளவெறிய பிடிச்சவனா தெரியவான். நான் என்னென்ன சொன்னோ இந்த அஞ்சு பேரை தான் தெரிய வாய்ப்பு இருக்கு. இது எல்லாருக்குள்ளயுமே இருக்குங்க, கரெக்டா, எனக்குள்ளே இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி நான் மேலே உட்கார வச்சுக்கிறது ஓகே, நம்ம வேலை பண்றோம், நம்ம வேலையை பார்த்துட்டு ஒழுக்கமா போயிட்டு இருக்கோம். நம்ம பெத்தவங்க வளர்த்து விட்டானுங்க பாத்தீங்களா, அவனை தூக்கி மேல உட்கார வச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு, அவனாலதான் இருக்கிற டெப்ரெஷன் எல்லாம் கீழே இருக்கு. இவன் அவுத்து விட்டானா டெப்ரெஷன் எல்லாம் மேல வந்துடும், முடிஞ்ச அளவுக்கு அது இல்லாம பாத்துக்கிறேன். தாண்டி கண்ட்ரோல் தான் வச்சுக்கிறது, செல்ஃப் கண்ட்ரோல், எல்லாத்துலயுமே செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். நான் ரொம்ப செல்ஃப் லவர், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்க ஒரு ஆள். சோ தேங்க் யூ சோ மச் சார், இவ்வளவு பெரிய ஒரு மெசேஜ் சொல்லி எங்க கூட இவ்வளவு டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி, thank you so much.